Welcome to our channel, Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellarum eppadi irukkeenga? Nalla irukkeengala? இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ மீன் வறுவல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது மீன் வறுவல் ஸ்டைலில் வாழைக்காவை வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு மீன் ஃப்ரை மாதிரி இருக்கிறதால இதை நம்ம சைவ மீன் வறுவல் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 2 வாழைக்காவை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி கத்தியால் உள்ளே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போகும். ஒரு 5-7 நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறவிடுங்க. நல்லா ஆறிட்ட பிறகு அந்த வாழைக்காயில் இருக்க அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். பட் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த மீன் ஃப்ரை மாதிரி இருக்கணும்னு இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த ஃபிஷ்ஷு அந்த ஃப்ரை மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு ஒரு ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அசல் அந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் என்னெல்லாம் இந்த பிளேட்டில் எடுத்திருக்கேன்னா, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களே, அதில் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதோடய திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வாழைக்காய் பீசஸ், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வாழைக்காய் நீங்கள் கட் பண்ணுறீங்களே, ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு தடிசாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் நைட்டே இந்த ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மறுநாள் காலையில் எடுத்து ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஊறடிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஊற்றிடாமல் நல்லா அந்த வாழைக்கலந்து ஒட்டி பிடிச்சிக்கும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்மளால் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாது. அந்த மாதிரி டைமில் நான்வெஜ் ஃபீலிங்கில் சாப்பிடணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வாழைக்காவை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் நம்ம மசாலா போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப குயிக்காக இது ரெடி ஆகிடும். இப்போ இந்த 2 சைடும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியெடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கறதுக்கு வந்து மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்லாம் அப்படி இருக்காது. வாழைக்காய் ஃப்ரை டேஸ்டில் தான் இருக்கும், பார்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். நார்மலாக செய்கிற வாழைக்காய் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு சூப்பரான ஒரு கோம்போவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.